Hello students, this is Iqbal. Exercise 5.4 la first sum paakrom. Inga pathina find the equation of the two tangent that can be drawn from 5, 2 to the ellipse. 5, 2 abdingra point la irundhu ellipse ku varayapadra andha rendu tangent kekkranga, equation kekkranga. So idhukku nama concept vandha nama vera mari paathirukom. Appadina y equal to mx plus c abdingra line may be a tangent to the ellipse nu vechingale idu condition nama enna paathirukona c square equal to a square m square plus b square nu paathirukom appa c equal to enna varum square root of a square m square plus b square so inda formula adha nama use panna porom inda idana tangent appa y equal to mx inda plus c ku badhila nama enna pannikalam inga a square m square plus b square சரியா இந்த ஃபார்முலா தான் யாம் வச்சுக்கோங்க இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க ஓகே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டென்ஜென்ட் சாரி இது ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் கொடுத்துருக்காங்களா அதை அப்படியே எடுத்துக்கோங்க ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் 2x² ப்ளஸ் 7y² இஸ் ஈக்குவல் டு 14 எலிப்ஸ்னால் என்ன வரணும் ஈக்குவல் டு 1 வரணுமா அப்போ டிவைடட் பை 14 டிவைட் பண்ணுங்கள் அப்போ 2x² / 14 ப்ளஸ் 7y² / 14 இஸ் ஈக்குவல் டு 14 / 14 ஒன் ஆகிடும் இங்கே 2க்கும் இதுக்கு அடிச்சிங்கன்னா 7 times இந்த 7க்கும் 14 அடிச்சிங்கன்னா 2 times அப்போது x² / 7 ப்ளஸ் y² / 2 இஸ் ஈக்குவல் டு 1 அப்போது இங்கே எக்ஸுக்கு கீழே உள்ள வேல்யூ தான் பெருசாக இருக்குது அப்போ அதுதான் ஏ ஸ்கொயர் எது பெருசாக இருக்கோ அது தான் நம்ம ஏ ஸ்கொயர்னு எடுக்கணும் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஓகே சார் இது நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு இப்போது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட் வந்து நம்ம எப்படி எழுதுறோம் இந்த இதை இந்த ஃபார்முலாவை எழுதிக்கோங்க தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சென்ட் டு த எலிப்ஸ் டேஞ்சென்ட் டு த எலிப்ஸ் ஃபார்முலா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சரியா இப்போ நம்ம என்னென்ன வேல்யூ தெரியுமோ அதெல்லாம் இங்கே அப்ளை பண்ணுங்கள் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ 7 அப்போ 7m² ப்ளஸ் பி ஸ்கொயர் தெரியும் 2 ஓகே பாசிங் த்ரூ த பாயிண்ட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் வந்து 5, 2 அப்போது எக்ஸுக்கு பதிலாக 5 y பதிலாக 2 அப்போ 2 = இங்கே எக்ஸுக்கு பதிலாக 5 போட்டிங்கன்னா என்ன ஆயிடும் 5m ஆகிடும் 5m ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7m² ப்ளஸ் 2 இந்த 5m இந்த சைடு கொண்டு வந்துடுங்க 2 - 5m இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7m² ப்ளஸ் 2 இந்த ரூட்டை நான் கேன்சல் பண்ணுன்னா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்கள் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்கள் அப்போ என்ன ஆகும் 2 - 5m² ஈக்குவல் டு ஸ்கொயர் பண்ணாங்க ரூட்டு கேன்சல் ஆகிடும் 7m² ப்ளஸ் 2 இப்போ என்ன பண்ணுங்கள் இது வந்து a - b² ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள் a - b² ஃபார்முலா என்ன வரும் a² அப்போ 4 a² 2² -2ab - 2 அப்போ 2abனா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அந்த ரிசல்ட்டை 2 மல்டிப்ளை பண்ணும் 2ab 2 × 2 4 × 5 20m இதுதான் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னா அந்த 5m² பண்ணும் 25m² இஸ் ஈக்குவல் டு 7m² ப்ளஸ் 2 ஓகே எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு எம் ஸ்கொயர் போடுங்க 25m² -7m² அப்புறம் -20m எம் ஒன்று தான் இருக்குது கான்ஸ்டன்ட்ஸ் வந்து இங்கே ஒன்று இங்கே ப்ளஸ் 4 இருக்குது அந்த 2 இந்த சைடு வந்தால் -2 = 0 25m² 7m² போச்சுன்னா 18m² -20m 4 - 2 + 2 = 0 2 ஆல் டிவைட் பண்ணுங்கள் டிவைடட் பை 2
இப்போ 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9m² - 10m + 1 = 0. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 9 × 1 = 9. மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும், இங்கே ஆட் பண்ணால் -10 வரணும். எனக்குமே இது வந்து ப்ராடக்ட்டு, இது வந்து அடிஷன். இந்த ப்ராடக்ட் வந்து எப்போவுமே ப்ளஸ் வந்துச்சுன்னா ரெண்டுமே இங்கே ஈக்குவல்ஸ், -×-, இல்லைனா +×+ தான் வரும். அப்போ இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ போத் ஆர் கண்டிப்பாக என்ன இருக்கும், நெகட்டிவாக தான் இருக்கும். -×-+ அப்போது இப்போ 9 வந்து எப்படி பிரிக்கலாம்னா 1 டேபிளில் பிரிக்கலாம். 1×9 பிரிக்கலாமா? அப்போ 1 ஐயும் 9 ஐயும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், 10 வரும். அப்போ -1 - 9 - 10. ஓகே, அந்த -1 ஐயும் -9 ஐயும் அப்படியே எடுத்துக்கோங்க. இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் m² என்ன இருக்குது, 9 இருக்கா? அப்போ 9 டிவைட் பண்ணுங்கள், ரெண்டையும் 9 டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா அங்கே 9 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். 1 டைம் இங்கே கேன்சல் ஆகாது. இங்கே என்ன இருக்குது, m² இருக்கா? அப்போ டினாமினேட்டரில் இங்கே m² சேர்த்துக்கோங்க. அப்போ m சேர்த்துக்கிடுங்க, 9m - -1 × இங்கே m - 1 = 0. இப்போ ரெண்டாக செப்பரேட் பண்ணுங்கள், 9m - 1 = 0 ஆர் m - 1 = 0. அப்போ 9m = +1. அப்போ m = எவ்வளோ, 1/9. இங்கே வந்து m = +1. அப்போ ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சென்ட் ஃபஸ்ட்டு கேஸ் ஒன் வேணா, m = 1/9 ஒன்று, அப்புறம் m = 1 ரெண்டு இது கிடச்சிருக்கு. ரெண்டுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இந்த y = நம்ம வேல்யூ அப்ளை பண்ணி வச்சோமா, இந்த இருக்கு பாருங்கள் mx + 7m² இதில் தான் போய் அப்ளை பண்ணணும். இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கலாம், இதில் தான் போய் அப்ளை பண்ணணும். அப்போ y = mx, m-க்கு பதிலாக 1/9x√7m² + 2 இருக்குது. 7m² 1/9 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/81 + 2. அதேமாதிரி இங்கே y = mx, mx-னா 1×x, x + √7m² 7 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், +2. ஓகே, இப்போ y = 1/9x + √ இங்கே 7×1 = 7 + by 81 + 2. ஓகே, ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். இங்கே y = x + 7×1 = 7 + 2 = 9. இங்கே y = 1/9x + √8182 + 7 = 169. புரியுதா? 169/81. ஓகே, அப்போ y = 1/9x + √169 வந்து 13, √81 வந்து 9. இப்போ இங்கே என்ன இருக்குது, 9 இருக்கா? அப்போ மல்டிப்புள் பை 9 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வருங்க, 9y, இங்கே 9 கேன்சல் ஆயிரும், ஒரு x மட்டும் இருக்கும். இங்கே 9 கேன்சல் ஆயிரும், 13 மட்டும் இருக்கும், அவ்வளோதான். அப்போது இந்த 9y அந்த சைடு கொண்டு போயிருங்க, அப்போ மைனஸ் ஆயிரும். x - 9y + 13 = 0. இது ஒரு டேஞ்சென்ட். இங்கே y = x√9 வந்து எவ்வளோ, 3. இந்த 9 அந்த சைடு கொண்டு போயிருங்க, y அந்த சைடு கொண்டு போயிருங்க, -y + 3 = 0. தட்ஸ் ஆல்.